வணக்கம். இன்றைக்கு விட்டமின் சி நிறைந்த பழங்களை பற்றி பார்க்கலாம். விட்டமின் சி என்பது உடலிற்கு அவசியம் வேண்டிய உயிர்ச்சத்து. இது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு பல்வேறு நோய்களை தீர்க்க உதவுகிறது. எலும்புகள், திசுக்கள், நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. மேலும் உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதுடன் இதய நோய் வராமல் தடுக்கிறது. மூட்டுவலி, கண்புரை, பல் ஈறுகளில் இரத்தம் வடிதல், நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு, அதீத ஞாபகமறதி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வராமல் தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது உடலால் விட்டமின் சியை சேமித்து வைக்க முடியாததால் தினமும் போதுமான அளவு விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். நாம் சாப்பிடும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் போன்ற பல்வேறு உணவுகளில் விட்டமின் சி நிறைந்துள்ளன. அந்த வகையில் விட்டமின் சி அதிகம் உள்ள 10 பழங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. சிட்ரஸ் வகை பழங்கள். எலுமிச்சை, ஆரஞ்ச், சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் வகை பழங்களில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது. 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 58 மில்லிகிராம் விட்டமின் சியும், 100 கிராம் எலுமிச்சையில் 53 மில்லிகிராம் விட்டமின் சியும், 100 கிராம் சாத்துக்குடி பழத்தில் 50 மில்லிகிராம் விட்டமின் சியும் நிறைந்துள்ளன. அதனால் இந்த வகை பழங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள், கெட்ட கொழுப்புகளை குறைக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கிறது. 2. நெல்லிக்காய். விட்டமின் சி அதிகம் நிறைந்த பழங்களில் நெல்லிக்காயும் ஒன்று. 100 கிராம் நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றுகிறது. சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் கண் பார்வை திறனை அதிகரிப்பதற்கும் நெல்லிக்காய் சிறந்தது. இதே போன்று சிறு நெல்லிக்காயும் அதிக அளவு விட்டமின் சி மற்றும் அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. 3. கொய்யாப்பழம். 100 கிராம் கொய்யாப்பழத்தில் 228 மில்லிகிராம் விட்டமின் சி நிறைந்துள்ளது. மேலும் விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்தும் அதிக அளவில் உள்ளன. வாரத்திற்கு 3 முறை சிவப்பு கொய்யாப்பழத்தை உட்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரத்தச்சோகை, கண்பார்வை குறைபாடு, புற்றுநோய், நரம்பு தளர்ச்சி போன்ற பல்வேறு பாதிப்புகள் வராமல் தடுக்கும். 4. அன்னாசி பழம். 100 கிராம் அன்னாசி பழத்தில் 47.8 மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளது. அன்னாசி பழத்தை தினமும் 2 கீற்றுகள் அல்லது 1 கப் அளவு சாப்பிட்டு வந்தால் இரத்தச்சோகையை குணப்படுத்தும், எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்க உதவும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும், கருப்பை நோய்களை குறைக்கும், உடலில் உள்ள வலி வீக்கங்களை குறைக்க உதவும். 5. திராட்சை பழம். விட்டமின் சி முதல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்தது திராட்சை பழம். கருப்பு நிறத்தில் இருக்கும் திராட்சை பழங்களை அதன் விதைகளோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் விட்டமின் சி சத்தை பெறுவது மட்டுமின்றி கல்லீரல், கருப்பை, சிறுநீரகத்தில் ஏற்படும் நோய்களை குறைக்கிறது, புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கிறது. 6. பப்பாளி. 1 கப் அளவு பப்பாளி பழத்தில் 88 மில்லிகிராம் அளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது. மேலும் இதில் கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம், பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, விட்டமின் பியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிக அளவு உள்ளன. பப்பாளி பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இரத்தம் சுத்தமாகும், கருப்பை கழிவுகளை வெளியேற்றும், இரத்த சோகையை குணப்படுத்தும், கண் பார்வையை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். 7. மாம்பழம். 100 கிராம் மாம்பழத்தில் 36.4 மில்லிகிராம் அளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது. அது மட்டுமின்றி விட்டமின் ஏ, நார்ச்சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், காப்பர், துத்தநாகம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. மாம்பழம் கிடைக்கும் சமயங்களில் உட்கொண்டு வந்தால் பல்வேறு நன்மைகளை பெற முடியும். முக்கியமாக மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும், இரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவும், மலச்சிக்கல், இதய நோய், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், முக்கியமாக மார்பக புற்றுநோய் வருவதை தடுக்கும். 8. முலாம்பழம். 100 கிராம் முலாம்பழத்தில் 36.7 மில்லிகிராம் விட்டமின் சி நிறைந்துள்ளது. மேலும் விட்டமின் ஏ, ஃபோலிக் அமிலம், நியாசின், புரதம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்தும் நிறைந்துள்ளன. முலாம்பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் சரும நோய்களை தடுக்கும், இதய நோய், இரத்த அழுத்தம், அல்சர் பாதிப்புகள் வராமல் பாதுகாக்கும். இப்பழம் கண் பார்வைக்கும் உகந்தது, வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க செய்யும். 9. மாதுளை.
ஒரு மாதுளம்பழத்தில் சுமார் 28 மில்லிகிராம் அளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது. மேலும் விட்டமின் பி, விட்டமின் கே, ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், இரும்புச்சத்தும் உள்ளதால் இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கருப்பை நோயை குறைப்பதுடன் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுகிறது. இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. 10. தக்காளி பழம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தில் 20 மில்லிகிராம் அளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது. மற்றும் இதில் லைகோபின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவு உள்ளது. மேலும் ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம் சத்தும் இதில் நிறைந்துள்ளன. இது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும், உடல் எடையை குறைக்கவும், இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோயை குறைக்கவும் உதவுகிறது. முக்கியமாக பல்வேறு வகையான புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது. மேற்கூறிய இந்த 10 வகையான பழங்களை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் முதல் பல்வேறு நோய்களை தடுக்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.